ஹபுத்தளையில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர் தெற்கில் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சாட்சியாளர் என தெரியவந்துள்ளது. ஹபுத்தளை பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றும் ஒருவர் காயமடைந்த நிலையில் நியத்தலாபை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தெற்கில் இடம்பெற்ற கொலை சம்பவத்தில் பிரதான சாட்சியாளரான துப்பாக்கிச் சூட்டில் பலியான குறித்த நபர் வழங்கிய சாட்சியின் பிரகாரம் தற்போது 6 பேர் சிறைச்சாலையில் சிறை பிடிக்கப்பட்டுள்ளனர். முன்னதாகவும் குறித்த நபருக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் மாத்திரை கந்தர பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய ஒருவரே சம்பவத்தில் உயிரிழந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். மலையகத்தின் சென்க்ளேயார் மற்றும் ராகுலை பகுதிகளில் மதுபான சாலை அமைப்பதற்கு அரசாங்க அனுமதி வழங்க உட்படுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. அவற்றை அமைப்பது தொடர்பில் பொதுமக்களின் ஆட்சேபனை கோரப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் சபையின் கவனத்திற்கு கொண்டு வந்தார். குறித்த நடவடிக்கையால் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டுள்ள மலையக மக்கள் மேலும் சிரமத்திற்கு உள்ளாவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நேற்றைய தினம் சபையில் தமது கருத்துக்களை நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன், எஸ் எம் எம் முஷாரப் மற்றும் ஃபைசால் காசிம் ஆகியோர் இவ்வாறு வெளியிட்டனர். மலையக பிரதேசங்களிலே அதிகமான பார்களை உண்டாக்குவதற்கான நடவடிக்கை இப்பொழுது அரசாங்கம் எடுத்து வருகின்றது. உதாரணமாக நூரெலியாவிலே கடந்த காலங்களிலே டயகம பிரதேசத்திலே பார் ஒன்று போடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, நாங்கள் அதை தடுத்து நிறுத்தோம். அதே போல இப்பொழுது 2 நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கின்றது. ஒன்று சென்க்ளேயர் தோட்டத்திலே, அதாவது பாதை ஓரத்திலே ஒரு பார் போடுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல ராகலையிலே ஒரு பார் போடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் அறிகின்ற ஒரு விஷயம்தான், அரசாங்கத்திற்கு ஒரு புதிதாக ஒரு உறுப்பினர் புதிதாக ஒரு மெம்பர் போய் சேர்ந்தால் 3 பார் கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது. அடுத்த எலெக்ஷனுக்கு செலவு செய்யறது. ஆகவே இதே கொடுத்தால் நீங்க கொடுங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனால் மலையகத்தை டார்கெட் பண்ணி அந்த மக்களை கெடுப்பதற்கான ஏற்பாடுகள் நீங்கள் செய்யப்படக்கூடாது. அதனால் மக்கள் மிகவும் கனவே ரொம்ப கஷ்டத்திலே இருக்கின்ற இந்த மக்கள் அதிகமான பார்கள் வருவதன் மூலமாக இன்னும் மோசமாக பாதிக்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. மாத்தலை ரத்வத்த பகுதியிலே எல்கடுவ பிளான்டேஷனுக்கு சொந்தமான தோட்டத்திலே கொட்டில் அமைக்க போய் அந்த கொட்டிலே வடக்கு கிழக்கு இணைப்பு பேசப்பட வேண்டும், அந்த இணைப்புக்கு நாம் சம்மதம் இல்லை என்பதிலே கிழக்கிலே இருக்கிற முஸ்லிம்கள் நாம் தெளிவாக இருக்கின்றோம். அவ்வாறு சம்மதிக்க வேண்டுமாக இருந்தால் அவை பேசப்பட வேண்டும். இங்கே முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் எப்போதும் சொல்கிறவர் விடயம் அது நடக்காத ஒன்று. அவர்கள் அவர்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள், நாம் ஏன் பதில் சொல்லிக் குழப்ப வேண்டும் என்கின்ற புடவைக்கு மேலால் சொல்கிற வேலையை முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர் நிறுத்த வேண்டும். வடக்கு கிழக்கு இணைப்பு என்பது அவர்களுடைய விருப்பம், ஆனால் கிழக்கு பிரிந்தே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நிலைப்பாடு, என்னுடைய கண் வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். இல்லை, இது என் கண் தர முடியாது என்று என்னுடைய நிலைப்பாட்டை சொல்வது அது அவசியமற்ற ஒன்று என்று நீங்கள் இந்த சமூகத்தை வழிநடத்துவீர்களாக இருந்தால் உங்களை மிக காத்திரமாகவும் காட்டமாகவும் விமர்சிப்பதை தவிர வேறு வழியே இல்லை. எனவே இனங்களோடு நாங்கள் பயணிக்க விரும்புகின்றோம், ஆனால் அதற்கான சூழ்நிலைகளை நம்பிக்கைகளை சகல இனங்களுக்கும் கொடுக்கும் வகையில் முதலில் இந்த சிறுபான்மைக்குள்ள ஒற்றுமை நிலைப்பாட்டை நீங்கள் உருவாக்குங்கள் என்று இங்குள்ள சிறுபான்மை தலைமையினரிடம் கேட்டு விடைபெறுகிறேன். அருவாம்பை என்ற சுற்றுலா மையத்திலே இன்று மிக கூடுதலான சுற்றுலா பயணிகளை நாங்கள் பார்க்கின்றோம். இருந்தாலும் கூட அங்கு இருக்கும் அந்த சுற்றுலா பயணிகளுக்காக உதவி செய்து கொண்டிருக்கும் காணி உரிமையாளர்கள் இன்று மிகவும் பெரிய பிரச்சனைக்கு உள்ளாயிருக்கின்றார்கள். நிலப்பிரச்சனை சம்பந்தமாக நீண்ட நாட்களாக நாங்கள் பேசியும் இதுவரைக்கும் எந்த முடிவும் கிடைக்கவில்லை. இன்று இவர்களுடைய காணிக்குரிய இந்த பூமியை வியாபாரத்துக்குரிய உறுதியாக மாற்றக்கூடிய ஒரு வேலை திட்டத்தை செய்யுமாறு நாங்கள் கேட்டுக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, முக்கியமாக அங்கு காணப்படுகின்றது கடல் அரிப்பு பிரச்சனை போது கரையோர பாதுகாப்பின் மூலம் 1000 மீட்டருக்குரிய ஒரு பாதுகாப்பு விட்டார்கள். அதே அவர்கள் 200 மீட்டர் மட்டும் செய்திருக்கின்றார்கள். அதே போன்று மற்ற 800 ஜியோபேக் போடும் வேலை திட்டத்தை அரசாங்கத்தை செய்து கேட்டுகின்றோம். பாடசாலை கட்டமைப்பில் 45,000 ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுவதாக இலங்கை கல்வியலாளர் சேவை விரிவுரையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2018 மற்றும் 2019 ஆண்டுகளில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றி கல்வியற் கல்லூரிகள் மற்றும் ஆசிரியர் கலாசாலைகளுக்குள் நுழைய எதிர்பார்த்த மாணவர்கள் சுமார் 5 வருடங்களாக கல்வியற் கல்லூரி மற்றும் ஆசிரியர் கலாசாலைகளுக்கு உள்ளீர்க்கப்படவில்லை என அந்த சங்கம் குற்றம்
சுமத்தியுள்ளது. கடந்த கோவிட் பருவத்தில் பல ஆசிரியர் கல்லூரிகள் சிகிச்சை மையங்களாக பயன்படுத்தப்பட்டன. அதன் பயன்பாட்டிற்கு பின்னர் அங்கிருந்த மெத்தைகள் மற்றும் தலையணைகள் அளிக்கப்பட்டதால் அவர்களின் பல வளங்கள் இழக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கல்வியலாளர் சேவை விரிவுரையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. அத்துடன் மாணவ ஆசிரியர்களின் இறுதி பரீட்சை விடைத்தாள் திருத்த பணிகள் நிறைவுறுத்தப்பட்டு அவர்களுக்கான பெறுபர்கள் வழங்கப்பட்டு ஆசிரியர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தங்களுக்கான விடைத்தாள் திருத்த பணிகளுக்கான கட்டணம் இதுவரையில் செலுத்தப்படவில்லை என இலங்கை கல்வியலாளர் சேவை விரிவுரையாளர்கள் சங்கத்தின் உபசெயலாளர் எஸ் எம் பி பண்டார தெரிவித்துள்ளார். கண்டியில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். தற்போது அரசாங்க ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள வர்த்தகர் தினேஷ் ஷாஃபர் அணிந்திருந்த ஆடைகளை மீட்டு அவரது மரணத்திற்கான காரணத்தை கண்டறிய நியமிக்கப்பட்ட ஐவர் அடங்கிய வைத்திய நிபுணர் குழுவிற்கு அனுப்பி வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தின் மேலதிக நீதவான் ரஜீந்திர ஜாயசூரிய முன்னிலையில் குறித்த வழக்கு நேற்று அழைக்கப்பட்டது. இதன்போது அங்கு முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அத்துடன் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் வர்த்தகர் இறந்த இடத்திலும் அவரது வாகனத்திலிருந்து மீட்கப்பட்ட பொருட்களை விசாரணைக்காக ஐவர் அடங்கிய வைத்திய நிபுணர் குழுவிடம் ஒப்படைக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் குறித்த வழக்கு மீதான விசாரணை அடுத்த மாதம் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்திற்கான எமது செய்தியாளர் தெரிவித்தார். பொதுமக்களின் உணவு தேவைக்காக உணவுப் பொருட்களை விருப்பமில்லாமல் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். வர்த்தக அமைச்சில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்தார். விவசாயம் தொடர்பான விழிப்புணர்வு வேலைத்திட்டம் ஒன்று தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த வேலைத்திட்டத்தின் ஊடாக வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கப்பெறும் சலுகைகள் போதிய அளவில் இல்லை. இந்த நிலையில் வாடிக்கையாளர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு உள்ளது. இதன் காரணமாக வாடிக்கையாளர்களை கருத்தில் கொண்டு உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் என வர்த்தக அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். அதேநேரம் இவ்வாறான பிரச்சினைகளுக்கு சம்பந்தப்பட்ட தரப்பினர் மற்றும் அமைச்சர்கள் இணைந்து செயற்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். சீன தேசிய பாதுகாப்பு அமைச்சர் 6.2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான 11 ராணுவ வாகனங்களை இலங்கை ராணுவத்தின் உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் விசேட கடமைகளுக்கு ஈடுபடுத்துவதற்காக கையளித்துள்ளது. அதிநவீன தகவல் தொடர்பு சாதனங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த வாகனங்கள் ராணுவ நோக்கங்களுக்காக பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் இலங்கைக்கான சீன தூதரகத்தின் மேலதிக செயலாளர்கள், பாதுகாப்பு அமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள், சிரேஷ்ட ராணுவ அதிகாரிகள் மற்றும் உதவி பாதுகாப்பு ஆலோசகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.sooriyanfmnews.lk என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்.